ஓகே சார், இந்த டாட்னு சொன்னீங்க இல்லையா, இந்த டாட் நெட் எங்கே யூஸ் ஆகுது, எப்படி யூஸ் பண்ணுறது? அதான் இப்போ ஒரு டாட் அப்ளிகேஷன் வச்சு நீங்கள் வந்து எந்த அப்ளிகேஷனாலும் நீங்கள் டெவலப் பண்ணலாம். ஒரு மொபைல் அப்ளிகேஷனாக இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு வெப் பேஸ்ட் அப்ளிகேஷனாக இருக்கட்டும், நீங்கள் எதனாலும் டெவலப் பண்ணலாம். ஓகே, அப்படின்னா அந்த ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் டாட் நெட் யூஸ் பண்ணுறதுங்களா? ஆமாம், இதுவுமே வந்து டாட் நெட் யூஸ் பண்ணுறது தான். ஓகே, ஸோ கைஸ், நீங்கள் ஒரு 100 ஆப் டெவலப்பர் ஆகணும், இல்லை வெப்சைட் டெவலப்பர் ஆகணும் அப்படின்னாலும் நீங்கள் டாட் நெட் தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? ஓகே சார், இப்போது இந்த டாட் நெட் படித்தோம் அப்படின்னா நமக்கு எங்கே வேலை கிடைக்கும்? அதான் இப்போ நீங்கள் டாட் நெட் லேர்ன் பண்ணிங்கன்னா, ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்டாக நீங்கள் டாட் நெட் லேர்ன் பண்ணிங்கன்னா, நீங்கள் ஐடி கம்பெனிக்குள்ளேயும் நீங்கள் என்டர் ஆகலாம், இல்லை வந்து நீங்கள் ஃப்ரீலான்ஸராகவும் நீங்கள் செப்பரேட்டாக ஒரு கம்பெனியோட ப்ராஜெக்ட் எடுத்து நீங்கள் வந்து ஒர்க் பண்ணலாம். ஓகே ஓகே, ஸோ ஐடி கம்பெனியில் போகாமையும் தனியாக ஏர்ன் பண்ணிக்கலாம். நீங்கள் தனியாகவும் ஏர்ன் பண்ணலாம். கேஸ், நீங்கள் ஐடி கம்பெனிக்கு வேலைக்கு போகணும் அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு டிகிரி தேவை. ஸோ இல்லை, ஐடி கம்பெனிக்கு வேலைக்கு போகலை, நான் தனியாகவே ஒர்க் பண்ண போகிறேன், ஐடி ரிலேட்டடாக தனியாகவே ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்னா டிகிரி கூட தேவை இல்லையா அவங்க? ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் தான் இந்த டாட் நெட். ஸோ ஓகே சார், இந்த டாட் நெட் படிக்கணும் அப்படின்னா எனக்கு இங்கிலீஷ் நாலேஜ் இருக்கணுமா? ஸோ ஓகே சார், இப்போ நான் உங்கள்கிட்ட ட்ரைனிங் எடுத்துறேன், எடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு 100% ஐடி கம்பெனியில் வேலை வாங்கி கொடுத்துருவீங்களா? ஆ, வேலை வாங்கி கொடுக்க முடியும். ஸோ ஓகே சார், நான் உங்களுக்கு ட்ரைனிங் எடுத்துட்டு ஐடி கம்பெனி ஜாயின் பண்ணிட்டு அப்படின்னு வச்சுக்கலாமே. ஸோ எனக்கு பேசிக் சேலரி எவ்வளோ வரும்? இதே இது நான் ஐடி கம்பெனிக்குள்ளே போகலை, நான் தனியாக வந்து ஒர்க் பண்ணுறேன், ஃப்ரீலான்ஸராக ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு எவ்வளோ இன்கம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது? ஹாய், ஹலோ எல்லாருக்கும், வணக்கம். நான் தான் அமீர்கான், மார்க்கெட் தமிழா யூடியூப் சேனல்லேருந்து. நீங்கள் டிகிரி முடிக்கலை அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை, இல்லை இங்கிலீஷ் நாலேஜ் இல்லை அப்படின்னாலும் பிரச்சனை கிடையாது. ஸோ உங்களால் ஒரு மொபைல் அப்ளிகேஷன் உருவாக்கிற முடியும், இல்லை வெப்சைட் உருவாக்கிற முடியும், உருவாக்கி கை நிறைய சம்பாதிக்க முடியும். ஸோ இதெல்லாம் எப்படி அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ நீங்கள் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி இதுவரை இன்றைக்கி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் பத்தாது, பக்கத்தில் பெல் பட்டனையும் அழுத்திக்கங்க. அப்போ தான் இது மாதிரி நம்ம அடுத்ததான் எந்த ஒரு வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே சார் வந்துட்டாரு, சார் கிட்ட தான் நம்ம எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கிற போகிறோம். ஓகேங்களா? ஸோ இது இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சா அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணியோ இல்லை ஃபோன் பண்ணே கேட்டுக்கங்க. ஸோ சார் உங்களுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. ஓகே, ஹாய் சார். ஹாய். ஓகே சார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லுங்க, உங்கள் பேர் என்ன, நம்ம கம்பெனி நேம் என்ன, எங்கே இருக்குது அப்படின்ட்டு சொல்லிடுங்க. என் நேம் சிவகணேஷ், நம்ம கம்பெனி யுனிக் டெக்னாலஜிஸ், சென்னை ஹெட் ஆஃபீஸ் டிநகரில் இருக்கு. ஓகே, நான் வந்து ப்ராஜெக்ட் ப்ரோக்ராம் மேனேஜராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். ஓகே சார், இந்த யுனிக் டெக்னாலஜியில் நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இப்போ நம்ம சாஃப்ட்வேர் ட்ரைனிங் ப்ரோக்ராம் கோர்ஸ் கொடுத்துட்ருக்கோம், ப்ளஸ் ஆஃப்டர் த கோர்ஸ் அவங்க வந்து பிளேஸ்மெண்ட்டும் நம்ம வந்து அவங்களுக்கு பிளான் பண்ணி சூப்பர் பண்ணுறோம். ஓகே ஓகே, அதாவது இந்த சாஃப்ட்வேர் நாலேஜ் இல்லாதவங்களுக்கு இங்கே ட்ரைனிங் கொடுத்து ஐடி கம்பெனியில் வேலை பிளேஸ்மெண்ட் பண்ணுறோம். சூப்பர், ஓகே ஓகே. ஸோ ஓகே சார், இப்போ ஐடி கம்பெனிக்கு போகணும் அப்படின்னா ஆக்சுவலி எத்தனை நிறைய நாலேஜ் தெரிஞ்சுக்கணும், நிறையா ப்ரோக்ராம் தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்படி பார்க்கும்போது எத்தனை ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருக்குது? அதான் இப்போ நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனிக்குள்ளே ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பராக நீங்கள் என்டர் ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறையா சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் ஸ்கில்ஸ் உங்களுக்கு வேணும். எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா டாட் நெட் தெரிஞ்சிருக்கணும், ஜாவா ஃபுல் ஸ்டாக் ப்ரோக்ராம் தெரிஞ்சிருக்கணும், நெக்ஸ்ட் வந்து பைத்தான் தெரிஞ்சிருக்கலாம். இது மாதிரி நீங்கள் வந்து நிறையா டெக்னாலஜி வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஓகே ஓகே, ஸோ இதில் எதாச்சும் ஒன்று தெரிஞ்சாலுமே உள்ளே போய்க்கலாம் அப்படி தானே? ஆ, இதில் வந்து உங்களுக்கு எந்த ப்ரோக்ராம்ஸ்னாலும் ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமாக உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு ஐடி கம்பெனிக்குள்ளே நீங்கள் என்டர் ஆகலாம். சூப்பர், ஓகே. ஸோ ஓகே சார், இந்த டாட் நெட்னு சொன்னீங்க இல்லையா, இந்த டாட் நெட் எங்கே யூஸ் ஆகுது, எப்படி யூஸ் பண்ணுறது? அதான் இப்போ ஒரு டாட் அப்ளிகேஷன் வச்சு நீங்கள் வந்து எந்த அப்ளிகேஷனாலும் நீங்கள் டெவலப் பண்ணலாம். ஒரு மொபைல் அப்ளிகேஷனாக இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு வெப் பேஸ்ட் அப்ளிகேஷனாக இருக்கட்டும், நீங்கள் எதனாலும் டெவலப் பண்ணலாம். ஓகே, அப்படின்னா அந்த ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் டாட் நெட் யூஸ் பண்ணுறதுங்களா? ஆமாம், இதுவுமே வந்து டாட் நெட் யூஸ் பண்ணுறது தான். இப்போ நீங்கள் சிம்பிளாக வந்து ஒரு ஆர்டர் ஆன்லைன் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, ப்ராடக்ட்டை நீங்கள் அமேசான் யூஸ் பண்ணுறீங்க. ஓகேங்களா? இப்போ நான் வந்து ஃப்ளிப்கார்ட் யூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? இது ரெண்டுமே வந்து டாட் நெட்டில் யூஸ் பண்ண அப்ளிகேஷன் தான். ஓகே, இப்போ நீங்கள் ஒரு ஆர்டர் பிளேஸ் பண்ணுறதுலேருந்து நீங்கள் அந்த ஆர்டருக்கு வந்து பேமெண்ட் பண்ணுற வரைக்கும் எல்லாமே டாட் நெட்டுடைய அப்ளிகேஷன் தான். சூப்பர் சூப்பர், ஓகே. ஸோ கைஸ், நீங்கள் ஒரு 100 ஆப் டெவலப்பர் ஆகணும், இல்லை வெப்சைட் டெவலப்பர் ஆகணும் அப்படின்னாலும் நீங்கள் டாட் நெட் தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? ஓகே சார், இப்போது இந்த டாட் நெட் படித்தோம் அப்படின்னா நமக்கு எங்கே வேலை கிடைக்கும்? அதான் இப்போ நீங்கள் டாட் நெட் லேர்ன் பண்ணிங்கன்னா, ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்டாக நீங்கள் டாட் நெட் லேர்ன் பண்ணிங்கன்னா நீங்கள் ஐடி கம்பெனிக்குள்ளேயும் நீங்கள் என்டர் ஆகலாம், இல்லை வந்து நீங்கள் ஃப்ரீலான்ஸராகவும் நீங்கள் செப்பரேட்டாக ஒரு கம்பெனியோட ப்ராஜெக்ட் எடுத்து நீங்கள் வந்து ஒர்க் பண்ணலாம். ஓகே ஓகே, ஸோ ஐடி கம்பெனியில் போகாமையும் தனியாக ஏர்ன் பண்ணிக்கலாம். நீங்கள் தனியாகவும் ஏர்ன் பண்ணலாம். ஓகே, ஸோ பார்த்தீங்களா, நீங்கள் ஐடி கம்பெனிக்கு வேலைக்கு தான் போகணும்னு கிடையாது. ஸோ நீங்கள் டாட் நெட் படிச்சிங்க அப்படின்னா தனியாக கூட சம்பாதிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ ஓகே சார், இப்போ டாட் நெட் படிக்கணும் அப்படின்னா நமக்கு எதாவது டிகிரி மஸ்ட்டா? ஆக்சுவலாக வந்து ஃபஸ்ட்டு டாட் நெட் படிக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு கம்பெனிக்குள்ளே என்டர் ஆகுனா உங்களுக்கு வந்து டிகிரி மஸ்ட்டு. பட் வந்து உங்கள் நாலேஜ் மட்டும் நீங்கள் நல்லா கெயின் பண்ணுறீங்க, உங்களை ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸோட நல்லா ப்ராக்டிக்கலாக நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து செல்ஃபாக ஃப்ரீலான்ஸாக நீங்கள் ஒரு ப்ராஜெக்டே எடுத்து பண்ணலாம், ஒரு கம்பெனியோட ப்ராஜெக்ட் பண்ணலாம். பட் ஐடி கம்பெனிக்குள்ளே என்டர் ஆனால் தான் உங்களுக்கு டிகிரி தேவை. கேஸ், நீங்கள் ஐடி கம்பெனிக்கு வேலைக்கு போகணும் அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு டிகிரி தேவை. ஸோ இல்லை, ஐடி கம்பெனிக்கு வேலைக்கு போகலை, நான் தனியாகவே ஒர்க் பண்ண போகிறேன், ஐடி ரிலேட்டடாக தனியாகவே ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்னா டிகிரி கூட தேவை இல்லையா அவங்க? ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் தான் இந்த டாட் நெட். ஸோ ஓகே சார், இந்த டாட் நெட் படிக்கணும் அப்படின்னா எனக்கு இங்கிலீஷ் நாலேஜ் இருக்கணுமா? இல்லை, உங்களுக்கு வந்து ப்ரோக்ராமிங் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஒரு இங்கிலீஷ் நாலேஜ் தேவை.
பட் கம்பெனிக்குள்ளே போகணும்னா தான் உங்களுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் லெவலில் நீங்கள் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு பேசுறதுக்கு இங்கிலீஷ் வந்து ரொம்ப மஸ்ட். ஓகே, இல்லை நீங்கள் செப்பரேட்டாக ஒரு ஃப்ரீலான்ஸாக ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கிலீஷ் வந்து அவ்வளோவா பெருசாக தேவையில்லை. உங்களுக்கு ப்ரோக்ராமிங் நாலேஜ் இருந்தால் போதும். அதான் இப்போ ரொம்ப சிம்பிளாக சொன்னோம்னா, நீங்கள் ஒரு அப்ளிகேஷனை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு நாலேஜ் இருந்தால் போதும், அதுக்கான கம்யூனிகேஷன் லெவல் உங்களுக்கு இருந்தால் போதும், இங்கிலீஷ் நாலேஜ் இருந்தால் போதும், நீங்கள் உங்கள் அப்ளிகேஷன் வந்து நீங்கள் ஈஸியாக டெவலப் பண்ணலாம், நீங்கள் வந்து ஒரு அப்ளிகேஷனை வந்து ஒர்க் அவுட்டும் பண்ணலாம். சூப்பர், ஓகே. அதாங்க, ஸோ நம்மளுக்கு ஒரு ஒரு சாஃப்ட்வேரோ ஒரு அப்ளிகேஷனோ யூஸ் பண்ணுற அளவுக்கு இங்கிலீஷ் நாலேஜ் இருந்தாலே போதும், இதெல்லாம் டாட் நெட்டை நம்மளால் படிச்சுக்க முடியும். ஸோ ஓகே சார், இந்த டாட் நெட் படித்து நான் வேலைக்கு போகணும் அப்படின்னா எனக்கு ஏஜ் லிமிட் எது இருக்குதா? நீங்கள் டாட் நெட் படித்து அதான் நீங்கள் ஒரு கம்பெனிக்குள்ளே என்ட்ரு ஆகணும் அப்படின்னா பர்டிகுலர் கம்பெனிஸ் வந்து ஏஜ் லிமிட் பார்ப்பாங்க. ஒரு சில வந்து ஸ்டார்ட் அப் கம்பெனிஸில் வந்து ஸ்மால் லெவல் கம்பெனிஸ் வந்து ஏஜ் லிமிட் பார்க்க மாட்டாங்க, உங்களுக்கு ஸ்கில் இருக்கா அப்படின்னு தான் மெயினாக பார்ப்பாங்க. ஓகே ஓகே, ஸோ அப்போ வந்து ஏஜ் லிமிட் வந்து பெருசாக ஏஜ் லிமிட் பெருசாக கன்சிடர் பண்ண மாட்டாங்க. சூப்பர், ஓகே ஓகே. இதே இது ஃப்ரீலான்ஸாக நீங்கள் அப்படின்னா அது கூட ஏஜ் லிமிட் தேவை? ஆமாம், ஃப்ரீலான்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு கம்பெனியோட ப்ராஜெக்ட்டை வந்து உங்களுக்கு அதை நீங்கள் உங்கள் கம்பெனிக்கு வாங்குறதுக்கு அதான் நீங்கள் அதை கெட் பண்ணுறதுக்கான நாலேஜ் இருந்தால் போதும். அது நீங்கள் டெக்னிக்கல் நாலேஜாக நீங்கள் அவங்ககிட்ட பே டிஸ்கஸ் பண்ணி அந்த ப்ராஜெக்ட் நீங்கள் ஃப்ரீலான்ஸ் ப்ராஜெக்டாக நீங்கள் வாங்கலாம். சூப்பரில், அதாங்க இப்போ இந்த ஏஜ் லிமிட்டுமே இந்த ஃப்ரீலான்சர் பண்ணுறவங்களுக்கு பெருசாக ஒரு ஃபெக்டாக இருக்காது, ஓகேங்களா? பட் இங்கே ஒரே ஒரு சிக்கல் என்னன்னா, உங்களோட ஏஜ் அட்லீஸ்ட் ஒரு 35-40 இருக்கும் பொழுது ஸோ இங்கே வந்து படிப்பீங்களா அப்படின்றத மட்டும் நீங்கள் யோசிக்கங்க, ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து ட்ரைனிங் எடுக்க முடியுமா அப்படின்றது யோசிக்கங்க. ஸோ ஓகே சார், அவங்க ட்ரைனிங் எடுக்கணும் முடிவு பண்ணாங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் என்னென்ன ட்ரைனிங் சொல்லித்தருவீங்க, ட்ரைனிங் என்ன சொல்லி? அதான் இப்போ ஒரு டாட்டன் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பான ட்ரைனிங் எடுக்கணும் அப்படின்னா அவங்க வந்து ஒரு சி ஷாப் லேர்ன் பண்ணணும், எல்லாமே ப்ராக்டிக்கலாக இருக்கும், ப்ராக்டிக்கல் ப்ரோக்ராமிங் நாலேஜ் வேணும், ஒரு ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் இருக்கணும், ஒரு ப்ராஜெக்ட் எப்படி வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணோம் அப்படிங்கிற ஐடியா வேணும், ப்ளஸ் வந்து அவங்களுக்கு ப்ராக்டிக்கல் நாலேஜ் ரொம்ப மஸ்ட்டு. இதுக்கப்புறம் அவங்களை பிளேஸ்மெண்ட் வைஸ் நாங்கள் ஹெல்ப் பண்ணுறப்ப அவங்களுக்கு நாங்கள் வந்து மார்க்கெட் இன்ட்ரிஸ் ஹெல்ப் பண்ணுவோம். ஒரு கம்பெனி அப்படின்றப்ப அவங்க ப்ராஜெக்ட் எப்படி ஹெல்ப் பண்ணணும், அந்த ப்ராஜெக்டுடைய ரிசல்ட் அவுட் புட் எப்படி இருக்கணுன்றது எல்லாமே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸோ ஓகே சார், இப்போ நான் உங்கள்கிட்ட ட்ரைனிங் எடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு 100% ஐடி கம்பெனியில் வேலை வாங்கி கொடுத்துருவீங்களா? ஆ, வேலை வாங்கி கொடுக்க முடியும். இப்போ 100% அப்படில்ல, நாங்கள் எங்களுடைய 50% அதான் 50% நாங்கள் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக வந்து சப்போர்ட் பண்ணிடுவோம். நீங்கள் எந்த அளவுக்கு எஃபர்ட் போடுறீங்களோ அதுக்குள்ள வந்துட்டு உங்களுக்கு வந்து பிளேஸ்மெண்ட் கண்டிப்பாக இருக்கும். ஓகே ஓகே, ஸோ நம்ம வந்து ஒரு 30-40% சப்போர்ட் போட்டோம் அப்படின்னா அந்த 90-80 தான், இது நம்மளும் 50 கொடுத்தோம் அப்படின்னா 100% இங்கே வந்து கண்டிப்பாக பிளேஸ்மெண்ட் ஆகலாம். ஸோ ஓகே சார், நான் உங்களுக்கு ட்ரைனிங் எடுத்துட்டு ஐடி கம்பெனி ஜாயின் பண்ணிட்டு அப்படின்னு வச்சுக்கலாமே, ஸோ எனக்கு பேசிக் சேலரி எவ்வளோ வரும்? அதான் இப்போ பேசிக் சேலரி பார்த்தீங்கன்னா மினிமம் நீங்கள் வந்து 4 lakhs வந்து நீங்கள் வந்து வாங்கலாம் ஷியூராக. ஆமாம், பெர் ஆனம். ஓகே ஓகே, ஸோ 400,000 அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு 30,000-40,000 வரும். ஆமாம், ஸோ பெர் மந்த்து, ஓகேங்களா? இதே இது நான் ஐடி கம்பெனிக்குள்ளே போகலை, நான் தனியாக வந்து ஒர்க் பண்ணுறேன், ஃப்ரீலான்ஸாக ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு எவ்வளோ இன்கம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது? அதான் இப்போ நீங்கள் ஃப்ரீலான்ஸாக ஒர்க் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் ஒரு கம்பெனிலேருந்து நீங்கள் ப்ராஜெக்ட் வந்து நீங்கள் தான் வந்து கெட் பண்ணுவீங்க, அவங்கள்ட்ட வந்து நீங்கள் தான் வந்து கெட் பண்ணுவீங்க, நீங்கள் டெவலப்மெண்ட் பண்ணுறதா. ஸோ தட் அப்போ வந்து நீங்கள் எவ்வளோ நீங்கள் வந்து அங்கே கோட் பண்ணிக்கலாம் உங்களுடைய திறமையை நாலேஜ் பொறுத்து. சூப்பர் சூப்பர், அத்தங்க ஸோ நம்ம ஃப்ரீலான்ஸ் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ஸ்கில்லை பொறுத்து நம்ம அதிகமாகவும் எவ்வளோ நீங்கள் கோட் பண்ணலாம். சூப்பரில், நம்ம போக போக எனக்கு தெரிஞ்சு இதில் நாலேஜை கேதர் பண்ண எனக்கு தெரிஞ்சு இன்கமும் அதிகமாகும் நினைக்கிறேன். ஆமாம், அதிகமாகும். சூப்பர், ஓகே. ஸோ ஓகே சார், ஸோ இப்படிப்பட்ட இந்த கோர்ஸை நான் நேரில் வந்து நான் படிக்க முடியாது, ஏன்னா நான் சவுத் ஸ்டேட் இருக்கேன், ரொம்ப தேனி கன்னியாகுமரி இந்த மாதிரி இடத்துல இருக்கேன், ஸோ என்னால் சென்னை வந்து படிக்க முடியாது. ஸோ எனக்கு எவ்வளோ ஆல்டர்னேட் சொல்லி சொல்லியிருக்காங்க. அதான் இப்போ அந்த மாதிரி உங்களால் டேரெக்டாக வந்து படிக்க முடியாதவங்களுக்கு நாங்கள் வந்து ஆன்லைன் சப்போர்ட் ஃபுல்லாகவே பண்ணுறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எங்களுடைய பிரான்ச் லொக்கேஷன்ஸ் நிறைய பிளேஸில் இருக்குது, இப்போ சென்னை மட்டும் கிடையாது, கோயம்புத்தூர், சேலம், திருநெல்வேலி, மதுரை, திருச்சி, நெக்ஸ்ட்டு அதர் ஸ்டேட் பார்த்தீங்கன்னா வந்து திருப்பதி, பெங்களூர், இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் பிளேசஸ் நம்மளுடைய ஆஃபீஸ் இருக்குது. ஸோ உங்கள் ஏரியாவுக்கு பக்கத்தில் எந்த பிரான்ச் இருக்குதோ அங்கே போய் கூட நீங்கள் படிச்சுக்கலாம். படிக்கலாம். சூப்பரில், ஸோ நீங்கள் ஆன்லைன்லேயும் படிச்சுக்கலாம், நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பீங்க இல்லை வேறு வேலைக்கு போய்கிட்டு இருப்பீங்க அப்படின்ற பட்சத்தில் ஸோ சார்கிட்ட ஆன்லைன்லேயும் படிச்சுக்கலாம். இல்லை நான் பிரான்ச் போய் படிக்கணும் அப்படின்னா சாரோட பிரான்ச் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9 இடத்துல இருக்குது. ஸோ அது பக்கத்தில் உங்கள் ஏரியா பக்கத்தில் எந்த பிரான்ச் இருக்கோ அங்கே போய் கூட நீங்கள் படிச்சுக்கலாம். இப்போ எனக்கு இந்த எல்லா டவுட்டுமே நான் கேட்டுட்டேன், இது இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜாயின் ஃபார்ம் ஒன்று கொடுத்துருக்கீங்க, ஸோ அதை நீங்கள் ஃபில் பண்ணுங்கள், இங்கேருந்து உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. ஓகே ஓகே, வீடியோ முடிச்சுக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த வீடியோ வேறு யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு நீங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோ சந்திக்கும் வரை உங்களுக்கு மட்டும் நான் உங்கள் அமீர், டாடா, பை பை, சி யூ.